ரமதானில் வணக்க வழிபாடுகளை செய்தோம், இவ்வளவோ இபாதத்துகளை செய்தோம். ரமதான் முடிந்ததற்கு பிறகு இந்த வணக்க வழிபாடுகளின் மீது பயம் எம்முடைய உள்ளத்தில் தொற்றிக்கொண்டதா? என்ன பயம்? வணக்க வழிபாடுகள் செய்தால் சொர்க்கம் செல்லலாம், அது சந்தோஷமான நிகழ்ச்சியா பயப்படக்கூடிய நிகழ்ச்சியா? மகிழ்ச்சியான நிகழ்வு. ஏன் பயப்பட வேண்டும்? வணக்க வழிபாடுகளில் எவ்வளவோ தான தர்மங்களை செய்தோம், இந்த தான தர்மத்தை செய்து முடித்ததற்கு பிறகு எம்முடைய உள்ளத்தில் பயம் வந்ததா? ரமதான் முடிந்ததற்கு பிறகு எம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்ட பயம் என்ன? முதல் கேள்வி. பதில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை நபித்தோழர்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீன யுதூன மா ஆதௌ வகுலூபுஹும் வஜிலா, அல்லாஹ் வழங்கியதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளமோ அல்லாஹுவை அஞ்சிக் கொண்டிருக்கும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யும் பொழுது ஏன் அவன் பயப்பட வேண்டும்? நியாயமான கேள்வி இல்லையா? நியாயமான கேள்வி. அப்படி என்றால், அஹுவல்லதி யஸ்னி வயஸ்ரிக் வயஸ்ரபுல் கம்ர், அவன் மது குடிப்பானா? அவன் திருடுவானா? அவன் விபச்சாரம் செய்வானா? அல்லாஹுடைய பாதையில் ஒரு செலவழிக்கும் பொழுது ஒருவன் பயந்தால் அவன் விபச்சாரனா? அல்லாஹுடைய தூதரே, அவன் திருடனா? அவன் குடிகாரனா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யா பின்த சித்திக், சித்திக்கின் மகளே. யாரின் மகள்? அபூபக்கர் சித்திக்குடைய மகள். சித்திக்கின் மகளே, அப்படி அல்ல, நீ புரிந்து கொள்வது தவறு. உண்மையான புரிதல் என்னவென்றால், அவர் யார் தெரியுமா? தொழுவார், அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார், நோன்பை நோற்பார், அவர் பயப்படுவார். இந்த அமல்கள் அல்லாஹுடத்திலே அங்கீகரிக்கப்படுமா இல்லையா என்று. இதான் இந்த கேள்விக்குரிய பதில். நாம் வைத்த நோன்புகள் எல்லாம் அவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதா? யார் சொல்ல முடியும்? நாம் தொழுத தொழுகைகள், நாம் ஓதிய குர்ஆனுடைய திலாவா, நாம் செய்த திக்ர்கள், நாம் செய்த இரவு வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டால்தான், மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி, யார் ரமதான் மாதத்தில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பை நோக்கிறாரோ அவருடைய கூலி என்ன? அவர் முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ரமதானில் யார் இரவுடைய நேரங்களில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். ரமதானுடைய லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இது எப்போது? அல்லாஹ்விடத்திலே இந்த அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டால். இந்த பயம் எந்த முஸ்லிமுடைய உள்ளத்தை தொற்றிக்கொண்டது? இந்த பயம் எந்த முஃமினுடைய உள்ளத்தை தொடர்ந்தது? நான் செய்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டுமே, அங்கீகரித்து இந்த ரமதானுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற கூலிகளை நான் பெற வேண்டுமே, அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் இரவுடைய நேரத்தில் விடுதலை செய்த நரகத்தின் விடுதலையாளர்களோடு என் வாழ்வை நான் அமைத்துக் கொள்ள வேண்டுமே என்ற அச்சம் யாருடைய உள்ளத்தை, யாருடைய செயல்களை ஆட்டியது, பயப்பட வைத்தது? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கேள்விக்கு பதிலை ஒருவன் அறிய வேண்டுமென்றால் அவனுடைய வாழ்வில் இன்று இருக்கக்கூடிய அமல்களோடு ரமதானை உரசி பார்க்கட்டும். யார் ரமதானுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று பயப்படுவார்களோ அவர்கள் ரமதானுக்கு பிறகும் அந்த வணக்க வழிபாட்டை தொடர்ச்சியாக ரமதானில் செய்தது போலவே அச்சத்தோடும் பயத்தோடும் ஆதரவோடும் அந்த வணக்க வழிபாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டத்தில் எம்மை ஆக்கட்டும்.